Dear children, intelligence plus character. That is the goal of true education. Today from your standard six, term two geography. We'll start the new, we'll continue with the new unit, unit 1 resources, part 2. Dear children, last class from the unit resources, we saw what is natural resources and we saw some classification of natural resources based on the origin and based on the development today we'll uh, look at the remaining topics C topic on basis of exhaustibility exhaustibility so based on renewability so resources can be classified as a renewable resource and non-renewable resource so renewable renewability which can be uh,

So, misuse of such resources can also limit its available quantity. So, either misuse panno aprina, tapa use pannu aprina, that quantity korea seyo. So, we should use it carefully. For example, fresh water, we should use it carefully. So, they have to be used wisely. Next one is natural resources, which are limited or called as non renewable resources. Natural akara resource ta. ஆனால் லிமிட்டடாக தான் இருக்குது ஸோ தே பிகம் எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் யூஸ் ஸோ தீர்ந்து போயிடும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அண்ட் த டைம் அண்ட் தே டேக் டு ரீப்ளேஸ் த டைம் தே டேக் டு ரீப்ளேஸ் நாட் மேட்ச் த லைஃப் சைக்கிள் ஸோ அது டைம் எடுத்துக்கும் அது வந்து நம்மளோட லைஃப் சைக்கிளில் நம்மளோட வாழ்நாளில் அதால் அது திருப்பி புதுப்பிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற ரிசோர்ஸ் தான் நேச்சுரலாக அக்கறாகுது ஆனால் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும் நம்மளோட லைஃப் டைமை விட ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கிற ரிசோர்ஸ் தான் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கோல் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் அண்ட் அதர் மினரல்ஸ் வில் சி ஹவு எவ்வளோ டைம் எடுத்து இதை கோல் ஃபார்ம் ஆகுது பெட்ரோலியம் ஃபார்ம் ஆகுது இது எல்லாமே அண்ட்ரு த லேண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் ஆனால் இது தீர்ந்து போயிடும் அது மறுபடியும் ரெனியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப லாங் டைம் ஆகும் ஹாட்ஸ் பாருங்கள் ஃபைண்ட் அவுட் வாட் அதர் ரிசோர்ஸஸ் கேன் ரென்யூ செல்ஃப் ஸோ மற்ற ஏர் வாட்டர் லேண்ட் இதெல்லாம் தான் சொன்னோம் ரெனியூபிள் சன் இது த்ரீயை தவிர வேறு என்ன ரிசோர்ஸஸ்லாம் ரெனியூ பண்ணிக்கலாம் திங்க் அண்ட் ரைட் ஸோ திஸ் இஸ் நெய்வேலி லிக்னைட் நைட் நெவில லிக்னைட் காப்ரேஷன் ஒரு காப்ரேஷன் இருக்குது இட் ப்ரொடியூ இட் அடியிலேருந்து லிக்னைட்டை எடுத்துகிட்டு வருது த ரிசோர்ஸஸ் விச் கே நாட் ரெனியூ தெம் செல்ஃப் ஆர் எய்தர் ஸ்கேர்ஸ் ஆர் டோட்டலி ஆப்செண்ட் புதுப்பிக்க முடியாது தன்னை தானே நேச்சுரலாக அக்கறாக்க முடியாது அப்படிங்கிற ரிசோர்ஸ் வந்து ஸ்கேர்ஸ் அப்படின்னா ரொம்ப ரேராக இருக்குது ஆர் டோட்டலி ஆப்சண்ட் இல்லைன்னா இல்லாமல் கூட இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரிசோர்ஸஸ் தான் நான் ரினியூபிள் ரிசோர்ஸஸ் ஸோ மேன் இஸ் இன் சர்ச் ஆஃப் நியூ ரிசோர்ஸஸ் அண்ட் இஸ் கண்டக்டிங் செவ்ரல் ரிசர்ச்சஸ் அதனால் சீக்கிரமாக தீர்ந்து போடுற ரிசோர்ஸஸ் தான் இருக்குது அதனால் புது ரிசோர்ஸஸ்ஸை பற்றி மேன் வந்து செவரல் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க தேடிட்டுருக்காங்க தே ஆர் சர்ச் ஹீ கன்ஃபார்ம்ஸ் தட் த சப்ஸ்டன்ஸ் இஸ் எ ரிசோர்ஸ் ஒன்லி ஆஃப்டர் ரிசர்ச் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரிசோர்ஸாக இல்லையா அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் தெரியும் ஹீ ட்ரைஸ் டு ஹார்னஸ் இட் அண்ட் ஆல்சோ சர்ச்சஸ் த ரீஜன் வேர் இட் மே பி ஃபவுண்ட் ஹார்னஸ் அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் யூஸ் அந்த சப்ஸ்டன்ஸை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுமா அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ரிசர்ச்சஸ் பண்ணி வேறு எந்த ரீஜன்ஸ்லாம் அது கிடைக்கும் எங்கே ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க

பிளான்ஸ்லாம் இருக்கக்கூடிய இடம் தான் ஸ்வாம் பிளான்ஸ் அந்த ஸ்வாம் பிளான்ஸில் த்ரீ மில்லியன் இயர்ஸ் அகோ அதாவது பிஃபோர் ஈவன் பிஃபோர் டைனோசர்லாம் வரதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய ஜெயின்ட் பிளான்ஸ்னால் ரொம்ப பெரிய பிளான்ஸ் வந்து டைட் அண்ட் ஸ்வாம்ப்ஸ் அந்த மாதிரி வாட்டர் ஏரியாவில் வாட்டரும் லேண்டும் இருக்கக்கூடிய ஏரியாவில் இறந்து போச்சு அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் அகோ முன்னாடி வாட்டரில் இருக்கக்கூடிய டெட் பிளான்ஸ் வந்து பாருங்கள் க்ரீன் கலரில் இங்கே காமிச்சிருக்காங்க ஸோ மேலே இருந்த லேண்ட் மேலே இருந்த பிளான்ஸ் வந்து லேண்டும் வாட்டரும் மிக்ஸ் ஆகிருந்தது இந்த மாதிரி டெட் பிளான்ஸாக இந்த மாதிரி ஆகிடுச்சு அது மேலே நிறையா டர்ட்டு லேண்டு சாயில் எல்லாம் டெபாசிட் ஆகிடுச்சு ஒவ்வொரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் த பிளான்ஸ் வேர் ஃபவுண்ட் அண்டர் வாட்டர் அண்ட் டர்ட் வாட்டருக்கு அண்டரில் அந்த பிளான்ஸ்லாம் எக்ஸ்பைர் ஆகிருந்துருக்கு அதுக்கப்புறம் ஹீட்டு ப்ரெஷர்னாலேயும் ஹீட்னாலேயும் நிறையா செட்டில் செடிமெண்ட்ஸ் ஆஃப் லேண்ட்னாலையும் இன்னும் சாயில் அது மேலே படிஞ்சு படிஞ்சு ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால டேன்ட் இன்டூ டேர்ன் த டெட் பிளான்ஸ் இன்டூ கோல் அந்த மாதிரி டெட் பிளான்ஸு தான் கோலாக ஃபார்ம் ஆயிடுச்சு ஆஃப்டர் ஆஃப்டர் வெரி வெரி லாங் பீரியட் வில் சி அனதர் பிக்சர் பாருங்கள் ஹியூஜ் ஃபாரஸ்ட் க்ரோ அரவுண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் அகோ கவரிங் மோஸ்ட் ஆஃப் த அர்த் அர்த்தை ஃபுல்லாத்தையும் ஃபாரஸ்ட் தான் கவர் பண்ணியிருந்துச்சு ஸோ வாட்டர் ஊல் ஆஃப்டர் சம் டைம் லேண்ட் எல்லாம் பிளான்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு வித் வாட்டர் அதுக்கடியில் போயிடுச்சு ஒரு லேயர் அதுக்கப்புறம் அந்த லேயர் வந்து ப்ரெஷர்னாலேயும் அது மேலே நிறையா செடிமெண்ட்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் டைஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பீட் பிளான்ஸ் எல்லாம் எக்ஸ்பைர் ஆகி அழு அழுகி போய் கீழே வந்துட்டு சாயில் கண்ட்ரில் போனால் அந்த ஃபார்முக்கு பேர் பீட்டு அந்த பீட்டு வந்து கம்ப்ரெஸ் பண்ணால் இன்னும் நிறையா லேயர்ஸ் ஆஃப் சேண்டெல்லாம் அது மேலே வந்து வந்து செடிமெண்ட்ஸ் லீஸ் டு ஃபார்ம் லிக்னைட்டாக ஃபார்ம் பண்ணிச்சு அந்த இன்னும் அந்த லிக்னைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர்லாம் ஃபார்ம் பண்ணால் ஃபர்தர் கம்ப்ரெஷன் பிட்மஸ் சப்மி விட்டுமினஸ் அண்ட் சப்மிட்டுமினஸ் கோல் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் பியோர் ஃபார்ம் ஆஃப் கோல் கிடைக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவு வீ கெட் கோல் டி ஆப்ஷன் டி டாபிக் ஆன் பேஸிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி ரிசோர்ஸஸ் எப்படினா டிஸ்ட்ரிபியூஷன்னா எங்கேயெல்லாம் இருக்குது ஆன் த பேசஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ரிசோர்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்ட்டு லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் யூனிவர்சல் ரிசோர்ஸஸ் லோக்கலாக இருக்கிறது யூனிவர்ஸ் ஃபுல்லாக இருக்கிறது அது த டூ டைப்ஸ் வென் ரிசோர்சஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் ஸ்பெசிஃபிக் ரீஜன் ஒரு ரீஜனில் மட்டும் ஒரு இடத்துல மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸஸ் எக்ஸாம்பிள் மினரல்ஸ் இப்போ கோல் அப்புறம் கோல்டு டைமண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சில இடத்துல தான் கிடைக்கும் ஸோ தட் இஸ் லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸ் சம் ரிசோர்ஸஸ் ஆர் ப்ரெசென்ட் எவ்ரிவேர் சச் ரிசோர்ஸஸ் ஆர் சச் ரிசோர்ஸஸ் ஆர் கால்ட் அஸ் யூனிவர்சல் ரிசோர்ஸஸ் எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிவர்சல் ரிசோர்ஸ் எக்ஸாம்பிள் சன் லைட் வாட்டர் சீ வாட்டர் ஆக்டிவிட்டி டூ விச் ரீஜன் ஆர் காண்டினென்ட் டஸ் ஈச் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் பிலாங் டு ஸோ எந்த ரீஜனில் இந்த அனிமல்ஸை நீங்கள் இல்லை எந்த காண்டினெண்ட்டில் நீங்கள் இந்த ரீஜன் இந்த அனிமல்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பென் குயின் பென் குயின்ஸ் நார்த் அட்லாண்டிக் அண்டார்டிகா அங்கெல்லாம் இருக்கும் நார்த் போல் சவுத் போல இருக்கும் லயன் ஏஷியாவில் இருக்குது கிர் ஃபாரஸ்டில் அகெயின் டைகர் ஆல்சோ இன் ஏஷியா மெயின்லி இந்தியாவில் முதுமலை ஃபாரஸ்ட்டில் இந்த எலிஃபெண்ட்ஸ் பார்க்கலாம் கேங்ரூ வந்து ஆஸ்த்ரேலியாவில் ஸோ ஆன் பேஸஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அடுத்தது ஓனர்ஷிப் வச்சு எப்படி ரிசோர்ஸஸ் பிரிக்கலாம் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் ரிசோர்ஸஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன் டூ இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் ஃபோர் டைப்ஸாக பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ்னால் ஒரு ஒருத்தங்க மட்டும் அதை ஓன் பண்ணால் அதுக்கு பேர் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ் எக்ஸாம்பிள் பில்டிங் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஆர் ரிசோர்ஸஸ் ப்ரைவேட்லி ஓன்டு பை இண்டிவிஜுவல்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒருத்தங்களே ஓன் பண்ணுறது ஒருத்தங்க மட்டும்தான் அதுக்கு ஓனர் அந்த மாதிரி இருக்கிறதுல இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸஸ்னால் ஆர் ரிசோர்ஸஸ் விச் கேன் பி யூட்டிலைஸ்ட் பை ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டினால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் டுகெதர் அதுதான் கம்யூனிட்டி அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு எல்லாருமே அதை ஓன் பண்ணிக்கலாம் அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற ரிசோர்ஸ்க்கு பேர் கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ் எக்ஸாம்பிள் பப்ளிக் பார்க் நெக்ஸ்ட் ஒன் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ஒருத்தங்க ஓன் பண்ணுவாங்க ஸோ இட் இஸ் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ் நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் வித்தின் நேஷ்னல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்சஸ் வித்தின் த பொலிட்டிக்கல் பவுண்ட்ரி ஆர் அண்ட் ஓஷானிக் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி நம்மளோட பவுண்ட்ரிக்குள்ளே ஒரு ஒரு கண்ட்ரியோட ஒரு ஒரு நேஷனோட பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே அது நேஷ்னல் நேஷ்னல் அந்த நேஷனோட ரிசோர்ஸ் ஆர் ஓஷன் ஓஷனை கூட நம்ம பிரிச்சுருக்கோம் இந்த கண்ட்ரிக்கு இந்த பவுண்ட்ரி வரைக்கும் இந்த ஏரியா வரைக்கும் நம்ம கண்ட்ரி இது அந்த மாதிரி செப்ரேட் பண்ணிப்போம் அதெல்லாம் வந்துட்டு நேஷ்னல் ரிசோர்ஸ் எக்ஸாம்பிள் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜன் ஆஃப் இந்தியா நம்ம இந்தியாவில் இருக்கிறனால நம்ம இந்தியாக்குன்னு ஒரு ஃபாரஸ்ட் ரீஜன் இருக்குது ஸோ அது வந்து நம்ம கண்ட்ரிக்கு மட்டும் உரியது ஸோ இட் இஸ் கால்ட் நேஷ் நேஷ்னல் ரிசோர்ஸ் டூ யூ நோ பாருங்கள் ட்ராபிகல் ரெயின் ஃபாரெஸ்ட் ஆர் கால்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசி ஆஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆர் மெடிக்கல் பிளான்ஸ் எக்ஸாம்பிள் சிங்கோனா சிங்கோனாங்கிற பிளான்ட்டு வந்து ஒரு மெடிக்கல் பிளான்ட்டு நம்ம ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபா ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு நிறைய நேச்சுரல் வெஜிடேஷன் தானாகவே க்ரோ ஆகிற பிளான்ஸ் நேச்சுரலாக க்ரோ ஆகிற பிளான்ஸ் இருக்குது அதுதான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து மெடிக்கல் பிளான்ட்ஸ் தான் இருக்குது அதில் தானாக க்ரோ ஆன பிளான்ட் அதனால தான் அந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா வேர்ல்டுலேயே பெரிய ஃபார்மசி மெடிசன்ஸ் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் ஆர் த ஓஷானிக் ரிசோர்ஸஸ் இன் ஓப்பன் ஓஷன் ஸோ ஓஷன் ஓஷனில் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எல்லாமே அதில் வர லிவிங் திங்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லா கண்ட்ரிக்கும் சொந்தம்

ஆம்பர்க்ஸுங்கிறது டூ யூ நோ ஆம்பர்கிரிஸ் இஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஸ்பம் வேல் அப்படிங்கிற ஒரு வகையான வேல் இந்த வேல்கிட்ட இருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த ஆம்பர் இது வந்து ஒரு பவுண்ட் அதாவது அப்ராக்சிமேட்லி பாயிண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் கேஜி இவ்வளோ கிலோகிராமு ஆஃப் ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஆம்பர் அது வந்து பயங்கர சூப்பரான ஸ்மெல் இருக்குமா இஸ் ஒர்த் யூஎஸ் டாலர்ஸில் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் அதோட வேல்யூ இவ்வளோ கிலோகிராமே அண்ட் யூஸ்ட் இன் பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸ் இது பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது பயங்கர காஸ்ட்லி ஸோ திஸ் இஸ் ஆம்பர் இது வந்து வேலோட இன்டர்ஸ்டைன்லருந்து வேல் வந்து வாமிட் பண்ணாவோ தெரியாமல் இல்லை அதோட ஸ்டூல்ஸ்லேருந்து பூலருந்து கிடைக்கக்கூடியது பூனா அதோட எக்ஸ்க்ரீட்ரி நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் மேன்மேட் ரிசோர்ஸஸ் இப்போ நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதோடய சப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் இப்போ மேன்மேட் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் மாடிஃபைட் ஆர் ப்ராசஸ்ட் பை டெக்னாலஜி ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியோ இல்லை கொஞ்சம் மாற்றம் பண்ணாவோ அதுக்கு பேர் மேன்மேட் ரிசோர்ஸஸ் எக்ஸாம்பிள் சுகர் கேன் ப்ராசஸ்ட் டு கெட் சுகர் சுகர் கேனிலேருந்து சுகர் எடுக்கிறது மேன்மேட் ரிசோர்ஸ் ஆல் ஸ்ட்ரக்சரல் பில்ட் பை மேன் எல்லா பில்டிங்ஸும் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே பில்ட் பை மேன் எல்லாமே மேன் மேட் ரிசோர்ஸ் எக்ஸாம்பிள் ரோடு பிரிட்ஜஸ் ஹவுசஸ் எக்ஸெட்ரா ஆக்டிவிட்டி த்ரீ வாட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் நெசசரி டு லே அர் ரோட் ரோட் லே பண்ணுறதுக்கு என்னென்ன நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தேவைப்படுது திங்க் கேன் ஆன்சர் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்டூ ஃபினிஷ்டு குட்ஸ் இஸ் கால்ட் செகண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி கிடைக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸை ரா மெட்டீரியல்ஸ் அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸை ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக கொடுக்கறது தான் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க மேன் ஸ்கில்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஆர் பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த செகண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னென்ன தேவைப்படுது மேனோட ஸ்கில்லும் அவனோட ஐடியாஸும் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தேர்ட் டைப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹூ யூஸ் நேச்சர் டு கிரியேட் மோர் ரிசோர்ஸ் ஸோ நேச்சரை யூஸ் பண்ணி இன்னும் அதிகமான ரிசோர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸாம்பிள் தோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பேசிக்கலி நேச்சுரல் ரிசோர்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸாக இருந்தாலும் லைக் அனிமல்ஸ் வி கிளாஸிஃபை ஹியூமன் பீயிங்ஸ் செப்பரேட்லி ஏன்னா பேஸ்ட் ஆன் எஜுகேஷன் ஹெல்த் நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஹவ் மேட் தேம் அவைலபிள் ரிசோர்ஸ் ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸை எஜுகேஷன்னாலையும் நம்ம சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்கிறதுனாலையும் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுனாலையும் நம்மக்கிட்ட ஸ்கில் இருக்கிறதுனாலும் நம்ம வந்து ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸாக மாறிடும் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் சர்வ் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் சர்வ் பண்ணுறாங்க சயின்டிஸ்ட் புதுசாக கண்டுபிடிச்சி சர்வீஸ் பண்ணுறாங்க சொசைட்டிக்கு ஸோ இதெல்லாம் தேர்ஷ்ரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம் ஆர் பேசிக்கலி கன்சர்ன்ட் வித் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ப்ராடக்ட்ஸ் ஸோ இந்த ப்ரைமரி ப்ராடக்ட்ஸையும் செகண்டரி ப்ராடக்ட்ஸையும் கனெக்ட் தான் டிஸ்ட்ரிபியூட் தான் இந்த தேர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே சர்வீஸ் பேஸ்ட் த்ரூ அ சிஸ்டம் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் எது மூலிமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ட்ரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி ட்ரேட்னாலேயும் எக்ஸாம்பிள் பேங்கிங் ட்ரேட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் தேர்ஷரி ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க The quality and quantity of institution and organizations involved in making the professionals decide the human resource of a country. So human resource quality and quantity of institution. In the organization, in the college, schools, comes under the human resource. So best person, person professionals, human resource. Activity identify the personalities and professionals. So first kavanga next Einstein, next, Madam Curie. Next traffic constable. Nelson Mandela. And the last one you have to find. காந்தியன் தாட் ஆன் ரிசோர்ஸஸ் காந்திஜி வந்து ரிசோர்ஸஸ் பற்றி என்ன சொல்கிறாருன்னா தெர் இஸ் இனஃப் ஃபார் எவ்ரிபடிஸ் நீட் அண்ட் நாட் ஃபார் எனிபடிஸ் க்ரீட் சூப்பர்பாக சொல்லியிருக்காரு எல்லா மனுஷனோட தேவைக்கும் நீடுக்கும் ரிசோர்ஸ் நிறையா இருக்குது ஆனால் எந்த மனுஷனோட கிரீட் அப்படின்னா அதிகமான ஆசைக்கும் ரிசோர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு மகாத்மா காந்தி பிளேம்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஃபார் டிப்ளீட்டிங் டிப்ளீஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டிப்ளீஷன் அப்படின்னா அழிக்கிறாங்க மகாத்மா காந்திஜி வந்து ஹியூமன் பீயிங்ஸை ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க ஏன் இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறீங்க ரிசோர்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் எதனால் ஹியூமன் பீயிங்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஓன் பெனிஃபிட்டுக்காக பயங்கரமாக அழிக்கிறாங்க அண்ட் செகண்ட் பாயிண்ட் அன்லிமிட்டெட் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ் அவங்களோட நீடு வந்து அவங்களோட தேவையாக அவங்க வரையறிக்கவே இல்லை எவ்வளோ வேணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணவே இல்லை அன்லிமிட்டடாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க தேவைக்கு அதிகமாக ஸோ அதனால் கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் அன்லிமிட்டடாவாக ஒவ்வொரு ஓவர் எக்ஸ்ப்ளாயிட்டும் நம்ம பண்ணக்கூடாது

தேர் பிளானிங் இஸ் குவைட் நெசசரி ஸோ தட் வீ கேன் யூஸ் தெம் ப்ராப்பர்லி அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பிளான் பண்ணணும் அண்ட் அட் த சேம் டைம் வி ஹாவ் டு சேவ் தெம் ஃபார் ஆர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்ம மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அதை சேவ் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதுக்காக நம்ம பிளான் பண்ணி தான் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணணும் ரிசோர்ஸஸ் ஆர் நாட் ஒன்லி லிமிடட் பட் ஆல்சோ தே ஆர் அன் ஈவன்லி லிமி டிஸ்ட்ரிபியூட்டட் அது கொஞ்சமாக மட்டும் இல்லை ரிசோர்ஸஸ்லாம் கொஞ்சமாக இருக்கிற கொஞ்சமாக மட்டும் இல்லை பட் இட்ஸ் ஆல்சோ அன்இவென்லி அங்கேயும் இங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் இருக்கு ஒரே இடத்துல இல்லை ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு தேர்ட் பாயிண்ட் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு ப்ரொடெக்ட் தேம் ஃப்ரம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அது மட்டும் இல்லாமல் ரிசோர்ஸ் ப்ரொடக்ஷனை வந்து கட்டுப்படுத்துறதுனால நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் ஓவராக யூஸ் பண்ணாமல் தடுக்கவும் செய்யணும் ஸோ இதனாலலாம் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணலாம் கன்சர்வ்னால் பாதுகாத்து வைக்கிறது சேமித்து வைக்கிறது கேர்ஃபுல் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் கால்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது தான் கன்சர்வேஷன் ரிசோர்ஸஸ் ஆர் பீங் யூஸ்ட் அட் அ வெரி ஃபாஸ்ட் ரேட் ட்யூ டு ரேபிட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் ரிசோர்ஸ் எல்லாம் பயங்கரமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதனால் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன்

ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட நீட்ஸை வந்துட்டு அழிக்கிற மாதிரி நம்ம எதுவும் உருவாக்கக்கூடாது இஃப் ப்ரெசன்ட் நீட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் மெட் இப்போ இருக்கிற நீட்ஸை வந்துட்டு நம்ம மீட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அண்ட் கன்சர்விங் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் ஃப்யூச்சர் ஆர் பேலன்ஸ்ட் இப்போ இருக்கிற தேவையும் பூர்த்தி செஞ்சுட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நம்ம ரிசோர்ஸை கன்சர்வ் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது ரெண்டும் இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் இது வந்து இட் இஸ் கால்ட் வீ வில் கால் இட் அ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் சஸ்டெயினபிள் அப்படின்னா மெயின்டைன் பண்ணக்கூடிய டெவலப்மெண்ட் பாதுகாத்து மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கேன் டேக் பிளேஸ் வென் எப்போ ஒரு மெயின்டைன் பண்ண முடியும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் கொடுக்கணும் நம்மளும் யூஸ் பண்ணணும் அது எப்போ நடக்கும் அப்படின்னா

பொல்யூஷன் பண்ணாமல் பார்த்துக்கணும் பொல்யூட் பண்ணாமல் பார்த்துக்கணும் என்விரான்மெண்ட் இஸ் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட் ட்ரீஸ் பிளான்ஸ் நேச்சுரல் ரிசோர்சஸை பாதுகாக்கணும் நேச்சுரல் வெஜிடேஷன் வைல்ட் லைஃப் ஆர் ப்ரிசர்வ்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் பிளான்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப்பை ப்ரிசர்வ் பண்ணணும் பாதுகாக்கணும் ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்சஸ் ஆர் யூஸ்ட் சீக்கிரமாக தீர்ந்து போகக்கூடிய நான் ரெனியூவபிளை விட்டுட்டு ரெனியூவுலுக்கு மாறணும் ஆல்டர்னேட்டிவ் சோ ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள்

reuse reduce recycle therapy use pananu reduce pananu resource use the recycle pananu so this is the 3r recap so that's all this lesson we'll see the recap anything that fulfills human needs is called a resource resource provided directly by nature are called natural resource all living things are biotic resource all non-living things are abiotic resources. Collection of resources directly from nature is called primitive activities. Actual resources are being used at present. Present are used under the actual resources. Potential resources are not used at present. After consumption, resource can be renewed with the period of time, is called renewable resource. Now consume panadka. सट्टन पीरियड्स स्माल पीरियड आफ टाइम रेन्यू आज अदर रेन्यूबल रिसोर्स नॉन्वि रिसोर्स आर द रिस्ट हव लिमिटडम कीसोर्स दट आर फंड एवरी वेर आर यूनिवर्सल रिशोस् रिसोसस् फंड इन स्पेसीफिक रीजन और लोकलेसड रिशोस नैचुल ऋर्स वन प्रास टू मीट मैं नीड और मैन मेड रिसे पीपल आर आलसो रेफर टू अर्सोर्स tertiary activities are those which render services to the production and distribution of goods. careful use of resources is conservation of resources. when the present population needs are fulfilled, the future generation needs will be met without damaging the environment. sustainable development take place. so we'll just do this. we'll see whether we can match மேட்ச் மேட்ச் மேட்சட்ச ஃபாலோயிங் கரெக்ட்லி நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் இங்கே எது நேச்சுரல் ரிசோர்ஸ் நேச்சுரலாக கிடைக்கிறது ஏர் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் இன்டர்நேஷ்னலாக எல்லாமே இருக்கிறது ஆம்பர்க்ரெஸ் ஆம்பர்க் ரெடியூஸ் ரீசைக்கிள் ரீயூஸ் அப்படிங்கிறது சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட்டுக்காக Non-renewable resource. the poor of the minerals. Universal resource. Forest. Secondary activity. Manufacturing. So that's all for today's class. Thank you. Have a great day. So this is a kind of plant from where. we get a type of cloth called linen. Linen fabric. இது வச்சு ட்ரெஸ் மேக் பண்ணலாம் இந்த stem எல்லாம் எடுத்து